எங்ககிட்ட வந்து அவங்க ஒரு தடவை வந்து கத்துக்கிட்டாங்க அப்படினா அது லைஃப் லாங் அவங்க வந்து அதை பயன்படுத்தலாம். இது நம்புறாங்களா? கண்டிப்பா இருக்கு. எல்லா ஆட்களுமே நம்ம இதை கத்துக்கிறாங்க. இதை வந்து ஆயிரக்கணக்கான பேர் உங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் வந்து படிப்பு விஷயத்துல இது வந்து அதிக பலன் தருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பாயிண்ட் 1. தொழில வந்து இப்ப வந்து லாஸ் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து மறுபடியும் தொழில முன்னேற்றம் அடையறதுக்கு இந்த விஷயம் வந்து இந்த ஹீலிங் ப்ராசஸ் எங்களுக்கு உதவுமா அப்படின்னு. குலதெய்வம்னா என்னமோ சாமி வச்சு நம்ம எல்லாரும் வழி வழியா கும்பிட்டு இருக்கோம் நினைக்கிறாங்க. அதுக்காக அது தப்பு. சரி, இப்ப இது எல்லா வயதினரும் கத்துக்கலாமா? இந்த எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சிவாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிவாலயம் வந்து ஒரு சித்தர் பீடம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயிலோட சிறப்புகள் எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதோட சிறப்புகள் எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னா, நம்மளோட பழங்கால முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு 100 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. நம்மளோட பாட்டி தாத்தாவே பார்த்திங்கன்னா 90 வயது 100 வயதுக்கு மேலே தான் இருப்பாங்க. அந்த காலத்தில் அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு ஒருத்தர் வந்து கையோடு வச்சுருப்பாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான மேடை தனியாக இருக்கும். அவரோட அரசவையில் குருவுக்குன்னு தனியாக ஒரு மேடை இருக்கும். அவங்க என்ன கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி மட்டும் இல்லை, ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஹீலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு நெகட்டிவ் சார்ஜை வெளியே தள்ளிட்டு பாசிட்டிவ் சார்ஜை உள்ளே அனுப்புறது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதில் பல விதமான வித்தைகள் இருக்குது. சித்தர்கள் எல்லாமே பயன்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கூடு விட்டு கூடு போயிடுறது, அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்டை எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு பாசிட்டிவ் தாட்டை உள்ளடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பல சக்திகளை வந்து உள்ளடக்கி வச்சுருந்தாங்க. ஞாபக சக்தியாக இருக்கட்டும், உடல் ரீதியான பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய சக்தியாக இருக்கட்டும், மருத்துவம் போல் அதை வந்து நிறையா விஷயங்களில் ஈடுபடுத்தி ஒரு உடம்பை இப்படி தான் வச்சுக்கணும், ஒரு மனதை இப்படி தான் வச்சுக்கணும், உடம்பு மனது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னொரு ஒரு சக்தி இருக்குது, அது பிரபஞ்சத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பவர் இருக்குது, அதை எப்படி தூண்டணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த குருக்கள், சித்தர்கள், அரசர்கள் இவங்க மட்டுமே பயன்படுத்தி வச்சுட்டுருந்தாங்க. இது பிற்காலத்தில் வந்து நம்மளோட முன்னோர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. அது என்னன்னே நம்மளுக்கு முழுசாக தெரியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் ஜென்ரேஷனில் அதை பற்றி எல்லாம் தூண்டி தொலைவ ஆரம்பித்தாங்க. அப்போது இதை பற்றி நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. அதில் சிலர் மட்டும்தான் கற்றுக்கிட்டு அந்த ப்ராசஸ் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க, அதை சிலருக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி வெகு குறைவான ஆட்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில ப்ராசஸை ஒருத்தர் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த ப்ராசஸ் பற்றி கேட்க போகிறோம். ஸோ வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பெயர்? என்னுடைய பேர் வந்து ஷாலினி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிங் தெரப்பிஸ்ட்டு. ஸோ இதில் கிராண்ட் மாஸ்டரும் கூட. இந்த ஹீலிங் தெரப்பியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். சரி. ஏன்னா இந்த ஹீலிங் அப்படிங்கிறது வந்து பிரபஞ்ச சக்தியை எடுத்து நம்ம மனுஷங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு லைஃப்பில் வந்து அதை நல்ல விதமாக பயன்படுத்தணும், உடல் ரீதியான முன்னேற்றத்துக்கு, மன ரீதியான முன்னேற்றத்துக்கு, இல்லை வாழ்வியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் எப்படி அதை பயன்படுத்தணுங்கிற முறையை பற்றி தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இப்போ இந்த ஹீலிங் முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து தொட்டும் ஹீலிங் கொடுக்கலாம், தொடாமலும் ஹீலிங் கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம பழங்காலத்தில் வந்து நம்மளுடைய சித்தர்களெல்லாம் பயன்படுத்தின முறை தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயரால் நம்ம சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படை என்னன்னு பார்த்தா பிரபஞ்ச சக்தி தான். இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளில் இருந்து நமக்கு தேவையான சக்தியை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த சக்தி மூலமாக நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாகிறாங்க. ஸோ உடல் ரீதியான ஆரோக்கியம்னா நோய்வாய் இல்லாமல் இருக்கிறது உடல் சம்மந்தப்பட்டது. மன சம்மந்தப்பட்டது அப்படின்னா என்ன, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் வந்து சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கணும். நம்ம லைஃப்பில் அதுதானே முக்கியம். நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகாமல் பாசிட்டிவாக ரிசல்ட் வரணும். இதுதான் வந்து முக்கியம். ஸோ ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த ஹீலிங் முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஹீலிங் எனர்ஜிஸ் நமக்குள்ளே வரும்போது நம்மளுடைய சூக்ஷ்ம உடம்பு வந்து நல்ல பாசிட்டிவாக மாறிடுது. ஸோ பாசிட்டிவ் ஆறவாக இருக்க இருக்க என்னாகும்னா, நம்ம நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த ஹீலிங் மெத்தடோடைய கான்செப்ட். இதுதான் பழங்காலத்தில் வந்து சித்தர்கள் எல்லாமே இதை பயன்படுத்திய முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான செல்வந்தர்கள், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பின்பற்றிட்டு வராங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு வகையில் ஆன்மீகம் சார்ந்தோ இல்லை இந்த மாதிரி ஹீலிங் முறையை சார்ந்தோ இருக்காங்க. ஏன்னா நாமளே பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், யோகாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இதை தான் பயன்படுத்துகிறாங்களா? இல்லை, எல்லா கற்றுக் கொடுப்பீங்களா? எந்த மதம் சார்ந்தவர் வந்தாலும் நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கற்றுக் கொடுப்போம். எல்லாருமே ஒரே முறையை பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து சித்தர்களை பற்றி பேசுகிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, சித்தர்கள் வந்து ஒரு வகையான வழிமுறைகளை கொடுத்துருப்பாங்க சிலருக்கு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில்
கோடிக்கணக்கான மெத்தட்ஸ் இருக்குது அந்த சக்தியை எடுக்கிறதுக்கு. அதை வந்து கோடிக்கணக்கான முறையும் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லப்போனால். அப்போது சித்தர்கள் கொடுத்தது ஒரு வழியில் இருக்கலாம். அதே வந்து இப்போ நான் இப்போ நாங்கள் கொடுக்குற வழிக்கு முறைகளில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாஸ்டர்ஸ் வந்து வேறு எனர்ஜிஸை வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட்டாக மாற்றுறதுக்கு என்ன வேணுமோ அந்த மெத்தட்ஸை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ரேக்கி மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இது ரேக்கிங்கிறது வந்து இது ஒரு ஜாப்பனீஸ் மங்க் வந்து அவருக்கு வந்து கிடைச்ச சில குறியீடுகள் பிரபஞ்சத்தில் இருந்து கிடைச்சது, டைரெக்டாக அவருக்கே கிடைச்சது. ஏன் வந்து நான் ஆரம்பத்தில் சித்தர்கள் பயன்படுத்தினது, நம்ம ஜீசஸ் பயன்படுத்தின, நம்ம புத்தா பயன்படுத்தினதுன்னு சொன்னேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் அவங்களும் வந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து சக்தி இழுத்து தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இடைப்பட்ட காலங்களில் வந்து இதை பற்றின நாலேஜே இல்லாமல் போச்சு. ஸோ அந்த எப்படி அந்த சக்தியை எடுக்கிறது அப்படிங்கிற நாலேஜ் இல்லாமல் போனதுனால இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம சித்தா, ஆயுர்வேத, யுனானி, அப்புறம் அலோபதின்னு இதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிக்கு. ஃபிசிக்கல் பாடிங்கிறது கண்ணால் பார்க்கக்கூடிய உடம்பு. சூக்ஷம உடம்புங்கிறது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாத உடம்பு, அதை வந்து நம்ம உணர முடியும். இதையே தான் சரி பண்ணணும் முதல்ல. இப்போ வந்து பாருங்கள், சூக்ஷம உடம்பு நல்லா இருந்தால் இந்த உடம்பு வந்து நல்லாயிருக்கும் எப்போவுமே. சில நேரங்களில் சொல்கிறது உண்டு, நோய்வாய்ப்படும்போது நான் அந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டேன் என் உடம்பு நல்லாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. இதே வந்து நம்ம வீட்டில் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா உப்பு சுற்றி போடுங்க, இல்லை திரி சுற்றி போடுங்க, பூசணிக்காய் சுற்றி போடுங்க, இந்த மாதிரி சொல்லும்போது அந்த திருஷ்டி போகுது, அவங்களும் சரியாவாங்க. இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஆரா லெவல் தான். இந்த ஆராவை வந்து சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடி சரியாயிடுது, நமக்கு என்ன தேவையோ அந்த எனர்ஜிஸ் கிடைக்குது. இதுதான் அந்த ஹீலிங்கில் நடக்கும். இந்த ப்ராசஸ் வந்து கடவுளோட உருவப்படத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வந்து நோட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, கடவுளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் வந்து தெரியும், அந்த ஒளிவட்டத்தை வந்து நார்மலாக எல்லாரும் டிசைன் அப்படின்னு நினச்சிருக்காங்க, ஆனால் இது வந்து ஆரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அந்த ஒளிவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா மனிதர்களுக்கு பின்னாடி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது மனிதர்களுடைய தலையில மட்டும் கிடையாது. ஏன்னா கடவுள் அப்படின்னு சொன்னால் அவருடைய மொத்த உடம்புக்கும் வந்து எங்கேயும் வைக்க முடியாது. அதனால் ஏன் வந்து அந்த பின்தலையில் வைக்கக்கூடிய அந்த ஒளிவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய சூக்ஷமம் இருக்குது? ஏன்னா இது வரைக்கும் அவ்வளோ வெளியில் வராத ஒரு சக்கரம் வந்து பின்தலையில் இருக்குது. அது வந்து டைரெக்டாக காஸ்மிக்கில் வந்து கனெக்ட் ஆகும் நம்ம எல்லாருக்குமே. அதனால தான் அந்த கான்செப்டில் தான் வந்து கடவுளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளிவட்டத்தை வந்து பின்னாடி அவங்க வச்சு அதில் ஒரு சின்ன விளக்கு வச்சுருப்பாங்க. இந்த விளக்குடைய ஒளி வந்து அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஏன் அப்படின்னா, இப்போ மேஜராக நமக்கு என்ன தெரியும், நம்மளுடைய ஏழு சக்கரங்கள் தான் தெரியும். இந்த ஏழு சக்கரங்கள் மெயின், பட் இதை தாண்டியும் சக்கரங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து இன்விசிபிளாக இருக்கக்கூடிய சக்கரம் தான் அந்த பேக் ஹெட்டில் இருக்கக்கூடிய சக்கரம். எப்பவுமே வந்து பெண்கள் கொண்ட போடுங்க, ஆண்கள் கொண்ட போடுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசனும் அதுதான். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான சக்கரம் இருக்குது. அந்த சக்கரம் வந்து அதனுடைய தன்மை மாறும்போது, அவங்களுடைய டைமென்ஷன் லெவல் மாறும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பின்தலையிலேருந்து கொஞ்சம் டாப்புக்கு போயிடும். ஓ, அதனால தான் பெண்கள் வந்து பூ வைக்கக்கூடிய இடம் வந்து அந்த சக்கராவை மதிக்கக்கூடிய இடமா இருக்கும். ஆமாம், அதனால தான் அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆறாங்கிறது வந்து நல்லா, யார் ஒருத்தருக்கு நல்லா ஆறா இருக்கோ அவங்க எல்லாமே வந்து பாசிட்டிவ் பர்சன்ஸியாக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து யாரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவார்? சாதாரணமாக அவருடைய ரேஞ்சில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இப்படி தான் போவாங்க. ஆனால் இதே வந்து ஒரு ஒரு வேர்ஸ்ட் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சம் ஏதாவது ஒரு வழியில் அவங்க யாரும் அட்ராக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆளுகட்டலாம். ரைட், நம்மளதில் பழங்காலத்து ஒரு பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இது. ஸோ நம்மளுடைய எனர்ஜி லெவல் என்னவோ அதுக்கு தகுந்த ஆட்களை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் அந்த ஆரா பண்ணக்கூடிய ஒர்க்கு. இது வந்து எப்படின்னா, இப்போ இந்த பாசிட்டிவ் ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு வந்தால் அந்த மைண்ட் வந்து அதே மாதிரி இருக்கும், இந்த ஒரு மாதிரி நெகட்டிவ் இடத்துக்கு போயிட்டு வந்தால் அந்த மைண்ட் அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ ஆரா கூட சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஆரா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்படி நம்ம மூணு நேரம் நம்ம சாப்பிட்றோம், அதே மாதிரி நம்ம ஆரா வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம காஸ்மிக்கில் இருந்து அது எனர்ஜி எடுத்து தான் ஆகணும். கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எனர்ஜி நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே ஒழிக்கப்படுற மந்திரங்கள், மணி ஓசை மட்டும் கலசத்துலேருந்து இறங்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி வந்து இந்த இடம் ஃபுல்லாக இருக்கும். கோவில் கட்டுமானங்கிறது
அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எட்டு திக்கும் வந்து அவங்க வந்து அந்த எனர்ஜி சென்டர்ஸை வந்து வச்சுருப்பாங்க ஆகம விதிகள் படி. எஸ், இப்போ நம்ம உடம்புக்கும் வந்து இந்த ஏழு சக்கரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த ஏழு சக்கர மூலாதாரங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பேஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான எனர்ஜி கொடுக்கக்கூடிய சக்கரம் அது. அந்த சக்கரம் வீக்காக இருந்ததுன்னா வயிறுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆர்கனும் ப்ராப்ளம் வரும். ஓ, ஏன்னா நம்ம மேக்ஸிமம் நோய்வாய்ப்படுறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சக்கரங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரி, இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஹீலிங் ப்ராசஸ் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, அவங்களாவே அதை சரி பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த எனர்ஜி ஹீலிங் பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட இருந்து எனர்ஜி வாங்கும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய சக்கராவை வந்து சேனல் பண்ணணும். சேனல் பண்ணுறது மீன்ஸ் பிரபஞ்சத்துக்கூட தொடர்பு கொள்ள வைக்கிறது. அப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, நினச்ச மாத்திரத்துக்கு அந்த எனர்ஜி வந்து காஸ்மிக்கிலேருந்து நம்ம கூட அது கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஆராவும் பில்ட் ஆகும். ஸோ சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேஷன்லேயே ரெண்டு விதமான ஆக்டிவேஷன் இருக்குது. ஒன்று நெகட்டிவ் ஆக்டிவேஷன், பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம சக்ரா வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கிற சக்கராஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை வந்து உள்ளே இழுத்து கொடுத்து உடம்புக்கு தேவையான மனசுக்கு தேவையான சக்தியை கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் வெளியே தள்ளும் தேவையில்லாததை. அதுதான் வந்து ப்ராசஸ். ஆனால் எல்லா நேரத்துலேயும் இந்த ஏழு சக்கராஸும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரே மாதிரி ஒர்க் செய்யாது. இப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது வயிறு வலி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வயிறில் இருக்கக்கூடிய சக்கராஸ் என்னென்னா நமக்கு வந்து இந்த நம்ம தொப்புள் பகுதி இருக்கிற நேவல் சக்கரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோலார் ஃப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லுவோம், கரெக்டாக வந்து செஸ்ட்டுக்கு கீழே வரக்கூடியது. இந்த சக்கராஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிளாக் ஆகிடும். ஒன்றா பிளாக் ஆகிடும், இல்லைனா வந்து ஆக்டிவேஷனே இல்லாமல் இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ அது சரி பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அவங்க பெயினும் ஸ்டாப் ஆகும். ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குன்னா கொஞ்சம் ஹீலிங் கொடுக்க கொடுக்க சரியாயிடும். இது வந்து இப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. ஏற்கனவே எங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் படி நீங்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் உங்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களே இப்போ வந்து உங்களை தேடி தான் பிடிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இப்போ நீங்கள் கற்றுக் கொடுத்துறீங்க, அவங்க வந்து அதை சரி வர நடத்திக்கிட்டே வரணும் அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணுமா? இல்லை கிடையாது. எங்கள் கிட்டே வந்து அவங்க ஒரு தடவை வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது லைஃப் லாங் அவங்க வந்து அதை பயன்படுத்தலாம். அது ஏன் வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னா நோய் வந்ததுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டல் போய் நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு நம்ம இதை கற்றுக்கிட்டு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லையே. இல்லை உங்ககிட்ட ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஸ்டடி பண்ணவங்ககிட்ட கேட்டிருந்தோம், இது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் உங்ககிட்ட நீங்கள் பிரபலமானவங்களே நிறைய பேர் இருக்காங்க, உங்ககிட்ட கற்றுக்கிட்டு பிரபலமானவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ்னால இது வந்து சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு 4 விஷயங்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஒன்று வந்து ஹெல்த் வைஸ் பண்ணலாம். ஓகே, லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எய்ம் இருக்குது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருந்த பொண்ணு. எனக்கு வந்து நிறைய ஒரு ஆன்மீக தேடல் எனக்கு எப்பவுமே இருக்கும். அது வந்து நாட் ஓன்லி நம்மளுடைய ரிலீஜன் அப்படிங்கிறது கிடையாது, நான் வந்து எந்த ரிலீஜனில் இருக்கிற நல்ல விஷயத்தையுமே நான் எப்பவுமே எடுத்துக்குவேன். அது சின்னதுலேருந்தே நான் அந்த மாதிரி தான். ஸோ இப்போவும் வந்து பாருங்கள், இன்னும் என்னுடைய தேடுதல் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க நமக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ அவங்கன்னு சொல்கிறது நான் அந்த எனர்ஜிஸை பற்றி சொல்கிறேன், பிரபஞ்ச சக்தியை பற்றி சொல்கிறேன். இன்னொன்று நம்மளுடைய ஜாபு. ஸோ நம்ம ஜாபில் வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம தேவைக்கு நல்ல விதமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல நம்ம தயாராக இருக்கணும்ல, இல்லைங்களா? இப்போ நம்ம வெளியில் போகிறோம், ஒருத்தரை பார்க்க போகிறேன்னா அவங்கக்கிட்ட போய் ஓகே இவங்கக்கிட்ட நம்ம ஒரு ஆர்டர் பண்ணலாம், இல்லை ஆர்டர் கொடுக்கலாம், இவங்கக்கிட்ட கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய எனர்ஜி லெவல் நல்லா இருக்கணும். எனர்ஜி லெவல் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறது, இன்கம் சோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், சரிங்களா? இது வந்து 3rd பாயிண்ட். இன்னொன்று வந்து நம்மளுடைய மென்டல் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்கு எடுத்தாலும் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வராது. ஸோ எதுக்கு எடுத்தாலும் பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும். இது பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லப்போனால் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெருசு வரைக்கும் சொல்லலாம். உங்ககிட்ட ஏற்கனவே பயின்ற மத சார்ந்த அப்படிங்கிறப்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து எந்த ஒரு மத சார்பும் இல்லாமல் கிறிஸ்டியன்லாம் வந்து உங்ககிட்ட கற்றுருக்காங்க அப்படின்னு கற்றுக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இதில் ஆர்வம் அதிகமாக இருக்கா, இதை நம்புகிறாங்களா? கண்டிப்பாக இருக்குது. எல்லா ஆட்களுமே நம்ம இதை கற்றுக்குறாங்க. இதை வந்து நாங்கள் எந்த மதம்னு சொல்லியெல்லாம் நாங்கள் இது பண்ணுறதே இல்லை. இது வந்து பிரபஞ்ச சக்தி. இப்போ வந்து பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்குது, இப்போ எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து யாருக்கு சொந்தம்னு நம்ம சொல்ல முடியும்?
பொதுவாக நம்ம கிட்ட இருக்கு. எஸ் அதுதான் அதுதான் வந்து இந்த ரேகி எனர்ஜி சக்தி வந்து ஒரு மிக்காவோ உஷி அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் இருந்தார் ஜப்பானில். அவர் வந்து ஆக்சுவலி ஒரு கிறிஸ்டியன். ஸோ அவருக்கு வந்து தான் அவர் வந்து அவருடைய ஃபேமிலி வந்து யாருன்னா புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க கிறிஸ்டியன், ஆனால் புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க பேரண்ட்ஸ். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணும்போது யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஜீசஸ் வந்து எல்லாரையும் தொட்டார்னா அவருடைய நோய் குணமாகுதுல்ல, ஏன் நம்ம அதை பண்ண முடியாதுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அந்த கேள்வி அவருக்கு பெருசாக போச்சு. அப்போ அவர் இந்த ஜென் மானஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க புத்திசம், இதில் வந்து ஜென் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கும், அந்த ஜென் மானஸ்ட்ரீஸில் போய் எஸ் பார்த்துருப்பீங்களா அவங்கள, அங்கே போயிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா நிறையா அவங்களுடைய வேத புத்தகங்கள் படிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம சான்ஸ்கிரிட் படிக்கிறார் நம்மளுடைய இதில். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்று பைபிள் படிக்கிறார், எல்லாமே படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு அவருக்கு அவர் நினச்ச ஒரு இது ஃபில்ஃபில்மெண்ட்டு அவருக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி போயிட்டு மவுண்ட் குராமா குரு ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்குது, அங்கே போயிட்டு அவர் உட்காந்துட்டார். 21 days டாப் ஆஃப் த ஹெட்டில் போய் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 21st கடைசியில் அவர் வந்து பிரபஞ்சத்தில் இருந்து சில குறியீடுகள் வந்து அவருடைய தேர்டையும் சொல்கிறது இந்த ஏரியா இல்லை எட்டிப்போட்டில் அந்த இடத்துல வந்து ஒரு ஒளி ரூபத்தில் வந்து அவருக்கு ஃபுல்லாக கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கீழே இறங்கி வந்தோடனே 21 சாப்பிடாத ஒரு மனுஷன் நல்லா சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப உடம்பு டயர்டாக இதாக இருப்பேன், சாப்பிடவே முடியாது, இறங்கியே வர முடியாது. ஆனால் அவர் அவ்வளோ சூப்பராக ஜெய்சாண்டிக்காக இறங்கி வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்போ அதுக்கப்புறம் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அவங்க இதைய வந்து சும்மா அதாவது சும்மா கிடைக்குதுன்னா அதைய அதோட அருமை தெரியாது. அதனால் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு உங்களை நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுத்துட்டு நீங்கள் இந்த கலையை வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த ரேகி வந்து பிரபலமான கிட்டத்தட்ட ஒரு 2000 முன்னாடி இருந்து இது வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு 1000 பக்கமாக வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி இப்போ எத்தனை பேர் மக்கள் வந்தாலும் நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா இப்போதைய நிலைமையில? ஏன்னா இது வந்து ரொம்ப ரேரான விஷயம், சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச வித்தை அப்படின்னே சொல்லலாம், சித்தர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச வித்தை இப்போ சிலருக்கு மட்டுமே கையில் இருக்குது. ஸோ இப்போ யார் வந்தாலும் நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா, எந்த மதம் சார்ந்தவர் வந்தாலும் நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கற்றுக் கொடுப்போம், கண்டிப்பாக கற்றுக் கொடுப்போம். இதில் வந்து முக்கியமான வேலை என்னென்னா, இப்போ நீங்களே என்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களையும் பிரபஞ்சத்தையும் இணைக்கணும், அதுதான் மெயின். இப்போ இதுக்கு வந்து ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, நமக்கு வந்து எல்லாருக்குமே 7 கிடையாது, 12 இருக்குது உடம்பு ஃபுல்லாக இல்லை. உடம்பில் இருக்கிறது வந்து மெயினான சென்டர்ஸ்ன்னு சொல்ல போனால் 7 தான், உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடியது இன்னொரு 5 இருக்குது. அந்த 6 சேர்த்து சொல்கிறீங்க, 6 நம்ம சூக்ஷ்ம உடல், அந்த சூக்ஷ்ம உடம்புங்கிறது இப்படி ஒரு வட்டமான ஒரு இதாக இருக்கும். ஆனால் எனர்ஜி சென்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய 3rd eye, த்ரோட்டு, செஸ்ட் பகுதி அந்த மாதிரி பிளேஸில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ். அதாவது மையங்கள், எனர்ஜி வந்து வெளியிலிருந்து வந்து இப்படி ரொட்டேஷன் பண்ணி உடம்புல குவியும், குவிஞ்சு அதுக்கப்புறம் உடம்பு கொடுத்துட்டு மறுபடியும் இப்படி வெளியே போகும், அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் வந்து அதில் நடக்கும். இப்போது அந்த சென்டர்ஸ் வழியில் உங்களுடைய இதையை வந்து கனெக்ட் பண்ணி விடணும், அதுதான் அதில் முக்கியமான வேலை. இதில் எங்ககிட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ண போகிறோம், அவங்ககிட்ட எங்களுக்கு வந்து ஷெடியூல் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது எங்களுக்கு வந்து சில கேள்விகள்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ சின்ன இதுலேருந்தே வந்துடுறேன், குழந்தைகள் வந்து படிப்பு விஷயத்தில் இது வந்து அதிக பலன் தருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 0.1 இது தருங்களா? கண்டிப்பாக தரும், கண்டிப்பாக தரும். இதனால் ஏற்கனவே வந்து முன்னேற்றம், அதாவது மைண்டு ஃப்ரீனஸ், குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது ஃப்ரீனஸ் பண்ணி கொடுக்கும், இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், கொடுக்கலாம். இது வந்து இந்த மது பிரியர்கள் வந்து அதை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களோட மனைவிமார்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்கள வந்து நாங்கள் ஓரளவுக்கு, இவர் வந்து ரொம்பலாம் ஆள் இல்லைங்க, ஆனால் நார்மலாக இருக்காரு, இவர் நாங்கள் இந்த மாதிரி ஒரு முறையில் கொண்டு போனோம்னா அவர் வந்து கரெக்டாக ஆகிடுவாரா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஆவாங்க, ஆனால் என்ன தெரியுங்களா, இவர் வந்து ஓவராக ட்ரக் அடிக்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து, நம்ம 6 மட்டுமே நம்மளுடைய உடல் மனம் சார்ந்ததுக்கு சம்மந்தம் கிடையாது, ஆனால் இதுவும் இருக்குது, இன்னொன்று கர்மா இருக்குது. இந்த கர்மா லெவல் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். ஸோ நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி இருக்கும், அவங்களுக்கு முன்னாடி இப்படி நம்ம குலதெய்வம், 66th தாத்தா தான் நம்ம குலதெய்வம்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நிறைய பேருக்கு அதுவே தெரியாமல் இருக்கும்,
ஸோ குலதெய்வம்னா என்னமோ சாமி வச்சு நம்ம எல்லாரும் வழி வழியாக கும்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அது தப்பு. நம்மளுடைய 66வது மூத்த தாத்தா இருப்பார், அவருடைய அவரை தான் வந்து நம்ம குலதெய்வமாக நினைக்கிறோம். அப்போது அந்த ஜென்ரேஷன் அத்தனையுமே அதில் வந்துருங்களா இல்லைங்களா? அப்போ அந்த எனர்ஜிஸ் எல்லாமே ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனால் அங்கேருந்து நமக்கு அது கிடைக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து அபிஷேக படையல் போட்டு சாமி கும்பிட்டுவாங்க, நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அது என்னன்னா, இதை வந்து நம்ம ஒரு மூட நம்பிக்கையை எடுத்துக்காம சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா அத்தனை பேருடைய ஜெனட்டிக் இதுவும் அதில் இருக்கும். அது அந்த ஜெனட்டிக் தானே நமக்கும் இருக்கும். அப்போது அதோடைய பிளஸ்ஸிங்ஸு அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வரும். நெகட்டிவ் எனர்ஜிஸும் இருக்கும், ஆனா அதை சேஞ்ச் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜிஸும் கொடுக்கும். அந்த வைப் கொண்டு வரதுக்காக அந்த இடத்துக்கு மறுபடியும் போயிட்டு வரும். அதாவது மறைக்கப்பட்ட திறமைகளை வந்து வெளியில கொண்டு வரும். அதுதான் குலதெய்வத்தோட ரொம்ப முக்கியமான வேலையே. சரிங்க, அடுத்தது மூணாவதாக ஒரு கேள்வி வந்து இருக்கு. தொழிலில் வந்து இப்போ வந்து லாஸ் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு வந்து மறுபடியும் தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு இந்த விஷயம் வந்து இந்த ஹீலிங் ப்ராசஸ் எங்களுக்கு உதவுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹீலிங் ப்ராசஸ் உதவும், ஆனால் இது என்னென்னா அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அவங்க எனர்ஜி லெவலையெல்லாம் நல்லா பில்ட் பண்ணணும். ஓ, பண்ண பண்ண தான் வந்து படிப்படியாக அவங்க அதில் இருந்து. ஆமாம், ஓகேங்க. பெண்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது நாங்கள் வந்து வீட்லேயே இருக்கோம், எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு இந்த முறையின் மூலமாக எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நடக்கும். அதாவது ஒரு எந்த ஒரு பிரச்சனையையும் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக சண்டை போடாமல் ரொம்ப டிப்ரெஷனும் ஆகாமல் என்ன பண்ணுவாங்கன்னா நியூட்ரலாக இருந்து பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ அந்த நியூட்ரலிசம் வந்துருச்சு அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் வந்து சமநிலையிலிருந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆமாம், அதுக்கான தன்மை வந்து தானாகவே மனசில் உருவாகும். இவனை இப்போ நான் சொல்லும் போது அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஒத்துக்கவும் முடியாது, உண்மையாகவே நானே சொல்கிறேன். ஆனால் அதை உணரும் போது தான் அது தெரியும், அந்த மனசு வந்து நமக்கு அதை வழி கொண்டு வரும். சரி, இப்போ இது எல்லா வயதினரும் கற்றுக்கலாமா? இந்த வயது தான் இருக்கா இல்லை ஒரு 10 வயதுக்கு மேலே எந்த வயதினர் வேணாலும் கற்றுக்கலாம்? கற்றுக்கலாம், ஆனால் 10 வயதுக்கு கம்மியாக பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தைகளுடைய ஆரா தாங்காது. தாங்காது மீன்ஸ் அந்த டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப தூக்கம் ஜாஸ்தி வரும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ பெரியவங்க 10 வயசுக்கு மேலேனா ஸோ எல்லாருமே மேனேஜ் பண்ணிடுவாங்க. இதனால உடலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, மனதுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஆபத்துங்கிறது சுத்தமாகவே கிடையாது. இது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு வர்மக்களை போல இது வந்து அது இது பண்ணுவாங்க அப்படிங்கிற, ஏன்னா ஹீலிங்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேரோட மைண்ட் தாட்ல இதாக இருக்கும், ஓ இவங்க வந்து ஏதோ மதம் மாத்திர பார்க்குறாங்க, இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு. இல்லை, இப்போ நம்ம கோவிலில் வந்து இருக்கோம், இந்த கோவிலில் மணி அடிக்கிறாங்கல்ல, அந்த கோவில் எவ்வளோ கஷ்டத்தில் வேணாலும் உள்ளே போகட்டுமே, அந்த கோவிலில் மணி அடித்து முடிகிற வரைக்கும் அந்த ஒரு 5 நிமிஷம்னாலும் 5 நிமிஷம் எப்படி இருக்கு அந்த மனசு உடம்பு, மைண்ட் அப்படி வேற இடத்துக்கு போயிடும் ஃப்ரீ. அதுதான் இந்த ஹீலிங். அவ்வளோதான், அதுவும் ஹீலிங் தான். அந்த மணி ஓசை, ஏன்னா நாங்கள் அதுவும் தான் பண்ணிட்டு இருக்கோம். திபெட்டியன் சிங்கிங் பவுல்ஸ் தெரப்பின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களதுல. அந்த பவுல்ஸ் வந்து இப்போ நம்ம கையில் எடுத்துட்டு வரல, நம்ம சென்ட்ரல்ல இருக்கு. இப்போ என்னன்னா அந்த பவுல்ஸ் வந்து சொன்னால் அப்படி நான் தான் முதலே ஒரு வார்த்தை சொன்னேன், புத்தர் எல்லாம் வந்து முதல்ல ஹீலிங் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு வரும்போது ஒன்று பிரபஞ்ச சக்தி வச்சு பண்ணாங்க. பூமியுடைய சக்தின்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய சில மெட்டல்ஸ் அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி சிங்கிங் பவுல்ஸ் அப்படிங்கிற பேரில் எவ்வளவோ டிசீஸையெல்லாம் நம்ம க்யூர் பண்ணியிருக்கோம் சொல்ல போனால். ஸோ எங்களுடைய கிளைண்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே மைக்ரைன் ஹெட்டேக்கே இருந்துகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. ஸோ இந்த 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 செஷனுக்கு வந்து ஒரு 6 செஷன்ஸ் வந்தாங்க. ஸோ இப்போ ஷீ இஸ் ஓகே, ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதனால உடம்புக்கோ மனதுக்கோ எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வராது, ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்கம்மா, இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டவங்கக்கிட்ட நிறைய பேர்த்து நம்ம வந்து பேசியிருந்தோம். இப்படி பேசிகிட்டு இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து எந்த ஒரு மதமாற்று முறையும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓ ஹீலிங் ப்ராசஸ் இவங்க வந்து ஏதோ மதம் மாற்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறையவே போயிட்டு இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து கேள்விக்குன்னு சொல்லிடுறேன், அதை வந்து திருத்தணும் அப்படிங்கிறதாக தான் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து கேள்வியாக கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனோ இல்லை எந்த ஒரு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து முக்கியமான சித்தர்கள் வகுத்த ஒரு முறை. இந்த முறையின் மூலமாக நம்மளோட உடம்பும் மனதும் சம அளவு ஆகும். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் நம்ம வந்து கிளியர் ஆகிறதுக்கு வந்து பயன்படுத்துகிற ஒரு விஷயம் இது. இது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்லேயே இதை வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து கற்றுத்தராங்க. நீங்கள் எங்ககிட்டயே வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நான் இங்கே சொல்லலை. இவங்க வந்து இந்த ப்ராசஸ் இத்தனை தான் செக்ஷன்
இந்த எபிசோட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும், அந்த எபிசோட்ஸ் மூலமாகவே நீங்கள் வந்து எல்லாமே கற்றுக்குவீங்க. உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தா எப்படி சொல்லிக் கொடுத்துருப்பாங்களோ அத்தனை விஷயங்களும் இவங்க வந்து கையில் வச்சுருக்காங்க. இதை வந்து இவங்க ஒரு சேவையாகவே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ கட்டாயம் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட கிளாஸ் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க நீங்கள் முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, எங்களோட ஷெடியூல் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நன்றி.